கேடிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆம், ஐக்கிய அமெரிக்க குடியரசுத் தேர்தல் இன்று நடைபெற்று பெருபேறுகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஐக்கிய அமெரிக்க தேர்தலை பொறுத்தவரையிலே எங்களுடைய நாட்டை போன்று ஒரு நேரடி ஜனநாயகமான தேர்தல் இடம்பெறுவதில்லை. அங்கு மக்கள் நேரடியாக ஜனாதிபதியை தெரிவு செய்வதும் கிடையாது. அங்கு தேர்தல் கல்லூரியே ஜனாதிபதியை தெரிவு செய்கின்றது. அந்த வகையிலே இரண்டு வேட்பாளர்களுக்கு பலமான போட்டி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் அவர்களும், குடியரசுக் கட்சி சார்பில் ஏற்கனவே 4 வருடங்கள் பதவி வகித்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையிலான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சற்று முன் கிடைத்த தகவலின்படி ஜோ பைடன் அவர்கள் சுமார் 50% வாக்குகளை பெறுகின்ற ஒரு நிலைமைக்கு, அதாவது தற்போது வரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 50% வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 48.5% வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் இதற்கேற்ப மொத்தமாக காணப்படுகின்ற 538 வாக்குகளில் 270 பெறுகின்ற வேட்பாளரே வெற்றி வேட்பாளராக காணப்படுவார். தற்போது வரைக்கும் ஜோ பைடன் அவர்கள் 238 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 213 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். 270 என்கின்ற அந்த அறுதி பெரும்பான்மையை பெறுகின்ற போதுதான் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். உண்மையில் ஐக்கிய அமெரிக்காவை பொறுத்தவரையிலே இது ஒரு இருகட்சி முறை கொண்ட நாடு. இங்கு ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் பெரும்பாலான வாக்குகளை கொண்டிருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றார்கள். குறிப்பாக தாராளவாத கட்சி சார்பாகவும், அதே போன்று கிரீன் பார்ட்டி பசுமை கட்சி சார்பாகவும் இவ்வாறான வேட்பாளர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனினும் ஜோ பைடன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு காணப்பட்டாலும் கூட இறுதி வரைக்கும் ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பெறுபவர்களை எதிர்வு கூற முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஏனென்றால் இங்கு ஒரு மாநிலத்திலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற மொத்தமான வாக்குகள், உதாரணமாக கலிபோர்னியாவில் 55 வாக்குகள் காணப்பட்டால் அங்கு யார் அதிகமான வாக்குகளை பெறுகின்றாரோ அவருக்கே அனைத்து விதமான வாக்குகளும் செல்வதற்கான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இது உண்மையில் ஜனநாயகத்துக்கு முரணான ஒரு தேர்தல் என்றும் விமர்சிக்கப்படுகின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் அந்த தேர்தல் பெறுபவர்களை நாங்கள் கண்டுகொள்ளலாம். உடனுக்குடன் கேடிவி உங்களுக்கு அந்த தேர்தல் பெறுபவர்களை தரும். உண்மையில் இந்த தேர்தல் கல்லூரி என்பது ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதுடன் கலைந்து விடுகின்றது. இதனால் அங்கு தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி இந்த தேர்தல் கல்லூரிக்கு பொறுப்பு கூறுவது கிடையாது. மாறாக காங்கிரசுக்கே பொறுப்பு கூறுகின்றார். காங்கிரஸ் எமது நாட்டை போன்று அல்லாமல் ஈரங்க சபையை கொண்டதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் பிரதிநிதி